இந்த ஆடியோ பதிவு குழப்பத்தில் இருக்க பல பேருக்கு ஒரு தெளிவை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை வெளியிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நேற்று ஒரு பெண்மணியோட ஒரு செய்தி தான். என்னென்னா, ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி, என்னோட அம்மாவோ மாமியாரோ ஒருத்தங்களோ அவங்களுக்கு வந்து தலையில் ஒரு கட்டி வந்தது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால். அப்போ நான் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டேன். பார்க்கும்போது இது மாதிரி அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டாங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்களே இப்போ இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்க அந்த அவங்கள அந்த அந்த பிரச்சனையோடு இருக்கும்போது கூடையே இருந்து பார்த்துட்ருக்கும்போது அது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ என்னென்னா, எனக்கு அந்த கட்டி வந்துடக்கூடாது, எனக்கு அந்த கட்டி வந்துடக்கூடாதுன்னு அவங்க கொஞ்ச காலமாகவே அதையே சிந்தித்து 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 இருந்திருக்காங்க. இப்போ அந்த இயற்கை நியதி என்னன்னு பார்த்தோம்னா, எதை நம்ம ஆள் மனசில் நினைக்கிறோமோ அது அப்படியே நடைமுறைக்கு வந்துடுங்கிறது தான். இது தெரியாமல் அந்த கட்டி வந்துடக்கூடாது கட்டி வந்துடக்கூடாதுன்னு அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து இருக்கும்போது அவங்க ஆள் மனசில் இருக்கிறது அந்த கட்டி அப்படிங்கிறது தான். அது அப்போ அந்த கட்டியை பற்றி சிந்திக்கும்போது என்னெல்லாம் பண்ணால் அந்த கட்டி உருவாகுமோ அது எல்லாமே அவங்கள அறியாமலே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆள் மனசில் எதை நினைக்கிறோமோ அதுதான் ரியாலிட்டிக்கு வரும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த கட்டி. அப்போ நல்லதாக நினச்சிட்டா தான் பிரச்சனை இல்லையே. நாம் பல நேரங்களில் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பலரோட எண்ணங்களோட பிரதிபலிப்பாக தான் நான் அந்த பெண்மணி சொல்கிறத கேட்டேன். ஏன்னா பல பேர் வந்து இதை மாதிரி நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையே தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆள் மனசில் பதிஞ்சிட்ருக்கோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அப்போ என்னெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லா தெரியும். அப்போ தன்னால் அவங்க வந்து சீக்கிரமாக தூங்குகிற பழக்கத்தை இழந்துட்டு அவங்க ரொம்ப தாமதமாக 1 மணி 1.5 மணின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆள் மனசில் இந்த பிரச்சனையை நினச்சிட்டு இருக்கும்போது. அப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக உடம்பும் எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ தாமதமாக தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதே இடத்துல இவங்களுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிரச்சனை வருது. இப்போ இவங்க ஒரு மருத்துவரை பார்க்க போகிறாங்க. அந்த மருத்துவர் கூட ரொம்ப நல்ல எண்ணம் உள்ள ஒரு மருத்துவருங்கிறது அவங்க சொல்லும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து இது பெரிய சிகிச்சை கொடுக்கணும்னு கூட அவர் சொல்லலை. இதெல்லாம் நிறைய பேத்துக்கு வரும் போகுமா, ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுமா, அதுக்கப்புறம் இருந்தால் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படவேன் நான். ஆனால் இவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவர் இப்போவே எனக்கு இந்த லேசர் கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் என்னோட மாமியாருக்கு அந்த மாதிரி பெருசாக வர்றதுக்கு முன்னால் ஏதாவது ஒன்று பண்ணணும், இதான் மருந்து கொடுங்க டாக்டர், மருந்து கொடுங்க டாக்டர்னு இவங்க போட்டு நச்சு வச்சுருக்காங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்போ சரியாயிரும் அப்படின்னா இவங்க அடுத்து அவங்க பயணத்தை தொடர்கிறாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையாக போய் போய் கேட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அவங்களோட எண்ணம் சிந்தனை எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. முழுக்க முழுக்க அவங்க கவனம் இந்த கட்டியை வளர்க்குறதுலே தான் இருந்திருக்கு. அவங்களுக்கே தெரியாமலே கேட்டால் நல்லது பண்ணுறேங்கிற பேரை சொல்லிட்டு தான் இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ராப்பகலாக திருப்பி 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 இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட இதை பற்றி கேட்ட டைமிங் வந்து 9:30 கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் அவங்க தூங்கின நேரத்தை பார்த்தா 11:30 or 1 மணியானமோ சம்திங் இருந்ததை நான் கடைசியாக பார்த்தேன். அதாவது லாஸ்ட்டாக அவங்க முழிச்சிருந்து அந்த இதை பார்த்தது இந்த நேரம் அப்படின்னு காட்டினது ஸ்டேட்டஸ். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அப்போ அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிறது தான் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு காரணம்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சிம்பிளாக சொன்னேன், உங்ககிட்ட இருக்க தீர்வை நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் 7, 8 மணி, 9 மணிக்கெலாம் தூங்கிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் சாப்பிடுங்க. இதை பற்றி நினைக்காமல் இருங்க. இந்த 3 விஷயத்த முதல்ல நீங்கள் பண்ணிங்கனாலே
உங்களோட பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு. இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்கிறதுக்கு, உள்ளது தான் சொல்ல முடியும். பிரச்சனைங்கிறது நம்ம ஆள் மனசில் இருக்க ஒரு சிந்தனை தான் அப்படின்னா அதை சரி பண்ணுறது தான் தீர்வன் தவிர இதுக்கு எந்த மருந்தும் தீர்வை கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து இவங்க வந்து எப்படின்னா பலரோட ஒரு பிரதிநிதி தான். அதாவது பலர் வந்து இதை வேறு ரூபங்களில் மனசில் ஒன்று வச்சுட்டு வேறு ஏதோ பொருட்களின் அடிப்படையில் தேடிட்டுருப்பாங்க அவங்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது தான், எப்பயுமே பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தேடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் பல நேரங்கள் அது உடல் அளவில் இல்லாமல் இருக்கலாம், பல நேரங்களில் அந்த பிரச்சனைக்கான காரணம் அவங்க மனசில் இருக்க ஒரு சிந்தனையாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் உருவானதுன்னா அதை சரி பண்ணுறது மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவுமே தவிர நீங்கள் வேறு எதை சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறதில்ல. ஒரு தற்காலிகமாக பரவாயில்லாமல் இருக்கும், ஒரு நிவாரணம் கிடைக்குமே தவிர நிரந்தர தீர்வை கொடுக்கறதில்ல. அதுக்காக தான் நான் எப்பயுமே சொல்லிட்டு வருது உடலும் மனதும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கூட. ஸோ இங்கே பல நேரங்களில் ஒரு 90% மக்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து மனசில் தான் இருக்குமே தவிர உடம்பில் இருக்கிறதில்ல. அதாவது தவறான சில விஷயங்களை அவங்க சிந்தனையில் வச்சுருப்பாங்க, அதுலேயே அவங்களோட கவனம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே மாற ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு தெரியாமல். ஸோ இதுக்காக தான் சொல்கிறது. பொதுவாக அந்த ட்ரீம் புக் அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்கலாம் அது தெரிஞ்சிருக்கும். ட்ரீம் புக்குன்னு போட்டுட்டு தினமும் காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கணும்னா ஒரு காரோட படத்தை அந்த புக்கில் ஒட்டிக்கோங்க, ஒரு பெரிய வீடு கட்டணுமா அந்த வீட்டோட படத்தை ஒட்டிக்கோங்க, தினமும் அதை பாருங்கள், கொஞ்ச நேரம் சிந்திங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் அந்த வீட்டை ஒரு நாள் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மாடல் கார் விலை கூடனா காரை வாங்க போகிறீங்க, இதை மாதிரி ஒரு நாள் நம்ம ஆக போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்னஸ் மூலமாக இது ஆகணும் அப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சிந்திங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு அதை ட்ரைனிங்காகவே அதை கொடுப்பாங்க. ஸோ இது யாருக்கு நல்லபடியாக போய் சேருதோ அவங்க உண்மையிலே நல்ல முறையில் அந்த மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்டும் கூட. என்னென்னா நீங்கள் எப்போ உங்கள் ஆள் மனசுக்கு அதை திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்போ அதை உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் கூட. நீங்கள் டெலிகாலர்ஸ் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்குறாங்களோ இல்லையோ விடாமல் அவங்க சொல்ல வந்ததை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருக்கும், நம்ம எவ்வளோ தான் அதை மறுத்தாலும் இல்லைங்க நீங்கள் ஒரு தடவையாவது வந்ததுக்கு கேட்டுப்போங்கன்னு சொல்லிட்டு விடாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாம் ஒரு விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்கிட்டே இருப்போம், ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தயக்கத்தை எல்லாத்தையும் கடந்து அவங்க நம்மக்கிட்ட அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, எப்படா எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள நம்ம சொன்னாலும் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம் ஆனால் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் நம்மகிட்ட இந்த பொருளை எப்படியாவது தள்ளணுங்கிறதுலையே குறியாக இருக்காங்களே என்ன பண்ண அப்படின்லாம் பல பேர்கிட்ட விவாதம்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மகிட்ட அந்த பொருளை விற்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்திருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்க ஆள் மனசில் வந்து நிச்சயமாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. அதனால் எப்படியாவது ஒரு 10 தடவைனாலும் சொன்னால் அவங்க வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மனநிலையை மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நிச்சயமாக நம்மகிட்ட வாங்கலனாலும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு காரணமாக அமைகிறதும் அவங்களோட எண்ணத்தை அவங்க வந்து வலிமையாக்குறாங்க. அப்போ நம்ம எண்ணங்களில் வந்து என்னென்னா நல்லதாக சிந்திக்கும் போது நல்ல சிந்தனையாக வரும், அதே நேரத்தில் கெட்டதாக சிந்திக்கும் போது கெட்ட சிந்தனையாக வெளியில் வந்துட்ருக்கோம். நம்ம நல்ல எண்ணத்தோடு அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சிந்திக்கும் போது நமக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் வர்றதில்லை, அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக அந்த விஷயமும் நடக்கும், அதே நேரத்தில் நமக்கு வந்து நிறைய பின் விளைவுகள் பிற்காலத்தில் வரும்.
அதான் சொல்லுவாங்களே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. ஸோ நல்லதாக பண்ணும்போது நல்ல விஷயத்த அறுவடை பண்ணுறவங்க, கெட்டதாக பண்ணும்போது கெட்ட விஷயத்த அறுவடை பண்ணுவாங்கங்கிறது தான் அதுக்கான விளக்கமும் கூட. ஸோ இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது இப்போ சமீபத்தில் இந்த சில விஷயங்களை கவனிக்க முடியுது. எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நன்றாக இருக்கிறேன், அவ்வளோதான் பதில். என்னடா இது விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து கூட கொஞ்ச நேரம் பேசும்போது பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டால் எல்லாமே நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்மளே அந்த பேசும்போது அவங்க குரலை வச்சு கண்டுபிடிச்சிடும், இல்லையே வேறு ஏதோ பிரச்சனை இருக்கே என்ன ஏதுன்னு கேட்டால் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசை பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்புறம் நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லைங்க நான் ஒரு கிளாஸுக்கு போனேன், அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னாங்க. இதே மாதிரி வார்த்தையை நம்ம மாற்றி பேசணும் அப்படின்னா எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு அப்போந்தான் நினச்சேன். நம்ம வார்த்தையை மட்டும் மாற்றி பேசுகிறது எந்தளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் மூலமாக பார்ப்போம். ஒரு வீட்டில் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்ன சமையல் பண்ணுறாங்களோ அதோட மனம்தான் அந்த வீட்டில் வந்து வரும். இப்போ அந்த மனத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வெளியிலேருந்து அந்த ரூமில் எதுவும் ஸ்ப்ரே மாதிரியெல்லாம் அடிக்க முடியாது. அது நம்ம வழக்கமாக சமையல் பண்ணுவோம், அந்த சமையல் பண்ணுறதுலேயே சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்ல நம்ம ஆர்டிஃபிஷியலாக உற்பத்தி பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு எலி செத்து போச்சு அப்படின்னா, அந்த எலி செத்து போனது அந்த இடத்துல நாற்றம் அடிக்குதுன்னா நம்ம கரெக்டாக எந்த இடத்துல இது மாதிரி இந்த என்ன காரணத்தினால இந்த நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த செத்துப்போன எலியை தூக்கி வெளியில் போடுற வரைக்கும் அந்த நாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும். ஈவன் அதை போட்டாலுமே அதுக்கு ட்ரேசஸ் ஏதாவது இருந்தேன்னா அந்த நாற்றம் இருக்கும், அதையெல்லாம் கிளியர் பண்ணோன்னா நாற்றம் போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி வரைக்கும் என்ன காரணத்தினால இந்த இடத்துல நாற்றம் வருதுங்கிறத கண்டுபிடிக்காமல் நம்ம அழகாக ஸ்ப்ரே அடிச்சிட்ருக்கோம், சென்ட்டு ஸ்ப்ரே. இப்போ என்ன ஆகும், அந்த சென்ட்டு ஸ்ப்ரேவும் அந்த எலிச்சத்த நாற்றமும் கலந்து ஒரு நாற்றம் வரணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு சாக்கடை இருக்குது அப்படின்னா அது நாற்றம் அடிக்க தான் செய்யும். அப்போ நாம் வந்து தேவையில்லாத பல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட வெளிப்பாடை பார்த்தோன்னா இது மாதிரி தான் நாற்றமாக அடிக்கிற மாதிரி நம்மளோட குணாதிசயங்கள், நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அப்படி எதிர்மறையாக வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கான காரணம்னு பார்த்தா இது மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். அப்போ எப்படி எந்த ரூபத்தில் அந்த தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே போச்சுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே தூக்கி போடுறது தான் ஒரு பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வையும் கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தந்த வார்த்தையை பேசக்கூடாது, இந்தந்த வார்த்தையை பேசணும், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லணும். நான் நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும், எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா அது வந்து பொய்ன்னு அர்த்தம். அப்போ நாமளே வந்து போலியாக பொய்யாகவே பேசிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா ஆயிடுவேன்னு சொன்னால் இப்போ நான் நல்லா இல்லைன்னா இல்லாமல் இருக்கலாம், நிச்சயமாக ஒரு நாள் நான் நல்லா ஆயிடுவேன்னு சொல்கிறது ஒருத்தங்களோட தன்னம்பிக்கையை குறிக்குது. இன்றைக்கி எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை, நிச்சயமாக நான் ஒரு சொந்த வீடை கட்டியே தெரிவேன் அப்படிங்கிறது நம்மளோட தன்னம்பிக்கையை தானே குறிக்கும். அதே இது நானே இப்போ சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அதுக்கு பேர் பொய். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க தான் நாம் அசியம் பண்ணிக்கிறது. ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா ஏன் எதற்கு அப்படிங்கிறதுக்கான கேள்வியே கேட்காம நீங்கள் உள்வாங்கும் போது அது பல நேரங்களில் அது ஒரு தவறான ஒரு செய்தியாக கூட இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு தேவையில்லாமல் குழப்பிகிட்ருக்கோம். அதனால் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக, ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு இதை சொல்லித்தந்தவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தில், ஓகே இப்படி நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் அவங்க வர்ற நல்ல எண்ணங்கள் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க,
அப்படியெல்லாம் எதுவுமே முளைக்கிறது இல்லை, நாம் எதை விதைக்கிறோமோ அது தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நல்ல விஷயத்தை உள்ளுக்குள்ளே திணிக்க முடியாது, ஆனால் ஒருத்தங்களோட சிந்தனையை தூண்டி விடலாம். இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க படுத்துருக்காங்க, ரொம்ப சோர்ந்து இருக்குது, உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி படுத்து கிடக்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தங்க பார்க்க வர்றாங்க, அவங்க ரொம்ப உடம்பு நல்ல கண்டிஷனில் இருக்குது, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஏ என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாம் போய் படுத்துருக்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ வா போகலாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்கள டக்குன்னு, அப்படி ஆமாம் இல்லை இந்த இவனே சொல்கிறான் இது மாதிரி இது பெரிய விஷயம் இல்லைன்னு, அப்போ அவன் சும்மாலாம் சொல்ல மாட்டான், கரெக்டாக தான் சொல்லுவான். அப்போ நிறைய பேர்த்துக்கு இதை மாதிரி இருக்கா, அப்போ நம்ம மட்டும்தான் இந்த ஏதோ ஒரு யாருக்கும் வர முடியக்கூடாத ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம், அப்போ நிறைய பேர்த்துருக்கு இருக்குது அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்களா, அப்படியா நான் தான் தவறாக நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட சிந்தனை, அவ்வளோ நேரம் அவன் கவனம் செலுத்தினது எனக்கு ஏதோ வரக்கூடாத ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு இருக்கும். இப்படி யாராவது ஒருத்தங்க பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு நல்ல சிந்தனை தூண்டிடும். அப்போ தூண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிலையிலேருந்து அவங்கள மாற்றிடும். நிறைய பேர் வந்து இப்படி தான், எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிற நேரம் நான் தான் இருந்து மொய் பண்ணலாம் வாங்குவேன்னு. அப்போ நாங்களும் சரி ஓகே நீங்களே எல்லாத்தையும் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். கரெக்டாக அந்த கல்யாணம் வரக்கூடிய நேரங்களில் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு 5-6 மாதம் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கே இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி படுத்த படுக்கே இருக்கும்போது தான் நிறைய அந்த ஆரோக்கியம் பற்றியெல்லாம் என்னெல்லாம் குளறுபடி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த நேரம் எனக்கு அதை பற்றி தெரியாது, ஏன்னா இதை நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 10-15 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க படுத்த படுக்கே இருக்கும்போது அப்போ எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த கல்யாணங்கிற நியூஸை கேட்டவொடனே அவள் எந்திரிச்சு வந்து இருப்பாங்கன்னு. கடைசியில் பார்த்தா கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. கரெக்டாக கல்யாணம்னு வரக்கூடிய நேரம் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே வந்து மொய் பணத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பர்சில் யாராவது வந்து இந்தாங்கன்னு அன்பளிப்புன்னு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா பக்கத்தில் இருந்து பாட்டி அதை ஒரு பர்சில் வாங்கி வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம், பாடுறா 1 வாரத்துக்கு முன்னால் அவங்க பழப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலை, அவ்வளோ இதாக இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோத்துறதுக்கு வந்துட்டாங்கன்னு. அப்போ அவங்க இதுக்கு வந்து வேறு யாரும் தூண்டலை, ஆனால் அவங்க எத்தனையோ வருஷ காலமாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயமே அவங்கள காப்பாற்றிருக்கு. இதை மாதிரி அந்த பர்டிகுலர் டேயில் நான் வந்து நல்லா இருப்பேன், இது மாதிரி கூட இருந்து இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பலகாலமாக சொல்லிட்டு இருந்தது அவங்க ஆள் மனசில் இருந்தது. கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைமிங் வந்தோடனே அதே இது அவங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி நல்ல சிந்தனைகளை தூண்ட நாம் இருக்கொண்டு அப்படியே அந்த இடம் மாறிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு காலில் புண் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நாளாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே அவங்க பையன் வந்து என்கிட்ட பேசுவார், நானும் சொல்லிகிட்ருப்பேன், ஓனா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்தது. அப்போ சொந்தக்காரங்க 2 பேர் வர்றாங்க. வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ்வளோ காலமாக வந்து இவங்கள குழப்புறதுக்கு யாரும் இல்லை, அப்போ நல்லா தான் போயிட்டுருந்தது. அந்த சொந்தக்காரங்க வந்த உடனே அவங்க சொன்னது, ஐயோ உனக்கு வந்து உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாத ஒரு வியாதி வந்திருக்கு, அப்படியே அது வந்து கடித்து தின்னு அவ்வளோதான் நீ காலி அப்படின்னு இருக்காங்க. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு அந்த நேரம் தெரியலை. அப்போ அவங்க பையன் வீட்டுக்கு வர்றாரு, இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றாங்க. இல்லைம்மா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் உங்களை கூட கொஞ்சம் காயப்படுத்துவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க நம்ம இதை சரி பண்ணிக்கலாம், இப்போவே நல்லா ஆறிட்டு தானே வருதுன்னு. முந்தின நாள் வந்து இந்த 108 அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கூட பண்ணதாக சொன்னாங்க. அப்போ அவங்க கூட பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா இந்த இது சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்க மனசில் வந்து ஒரு எண்ணம், இதை மாதிரி அந்த சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்களே இப்படி வந்து அதை எப்படி கடித்து தின்னுறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தது.
அப்போ இவங்களுக்குள்ள வந்து பையன்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவோம். அப்போ நமக்கு வர காப்பாற்றுறதுக்கு வர நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, நம்ம காலெல்லாம் கடித்து தின்ற போது நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்ச அரை மணி நேரத்தில் அவங்க உயிர் போகுது. ஸோ இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இது தான் பல இடங்களில் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா கூட அவங்கள யார் பார்க்க போகணுன்னா, யார் நல்ல தடகாத்திரமாக இருக்காங்களோ அவங்க பார்க்க போகணும். இப்போ எங்கள் பாட்டி இருக்கும்போது அப்படியே படுத்திருக்கும்போது நாங்கள் ரொம்ப உற்சாகமாக போய், பாட்டி என்ன பாட்டி இப்படி படுத்திருக்கீங்க, இது மாதிரி நீங்கள் எத்தனை வருஷமாக சொல்லியிருக்கீங்க, எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு இது பண்ண வாங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னது தான் உண்டு. அடுத்து பார்த்தா அவங்க உற்சாகமாக நல்லா மாறிட்டாங்க. அதே நேரத்தில் நல்லாவே இருந்தாலும் ஐயோ உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையான்னு சொல்லி ஒருத்தனுக்கு சொல்லிட்டாலே அது உண்மையோ பொய்யோ அதை நம்ம ஆள் மனசில் அப்படியான்னு சொல்லிவிட்டு அந்த பதிவுகளை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பிக்கையை தளர விட்டுட்டோம்னா அதோட நம்மளே இருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம நம்பிக்கையை தளர விடுறதுக்கு தான் நம்மளை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்க வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தை அவங்களால அபகரிக்க முடியாது. ஏதோ ஒரு பேரில் மருத்துவம் கல்வி ஏதோ ஒரு பேரில். அப்போ அதுக்காகத்தான் நம்மளுக்கு வந்து தவறான செய்தியெல்லாம் நிறைய பரப்பி அதன் மூலமாக பல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தை வந்து அவங்க காசாக்கிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் ஓட்டாக்கிக்கலாம், இல்லை வியாபாரிகள் அவங்க பணமாக ஆக்கிக்கலாம், எந்த ரூபா வேணால் இருக்கலாம். ஆனால் நாம் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நாம் நியூஸ் பேப்பரை உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத எட்டி பார்க்குறதுங்கிற இதை சிம்பிளாக கூட சொல்லிடலாம். ஏன்னா யாரெல்லாம் நாலேஜை வளர்க்கணுங்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நியூஸ் பேப்பரை பார்த்ததோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் வெறுமனே நியூஸ் பேப்பர் மட்டும் பார்த்தனால நாலேஜ் வளரல, அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு தேடல், நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு துணுக்கு செய்தியில் மாதிரி ஒரு பெட்டி செய்தியில் போட்டிருக்க அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் மெஜாரிட்டி 90% அதில் நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் நாம் இப்போ அதை விரும்பி பார்க்குறது அதில் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். பார்த்துட்டு நம்ம ரொம்ப நாலேஜ் வச்சுருக்கதான் நாமளே சொல்லிக்குவோம். ஆனால் உண்மையில் அவ்வளோ இருக்காது. அங்கே பல எதிர்மறை சிந்தனைகளை தூண்டக்கூடிய விஷயந்தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருப்போம். ஸோ கேட்டால் அவங்கெல்லாம் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு தான் நல்லா வந்தாங்க, நான் அப்படியே ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், வேணா வேணா ஜென்ரலாக சில விஷயங்களை பற்றி கேட்கலாமா, கேட்டால் நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுவீங்களான்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்கு அதான் பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கும்போதும் நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய விஷயங்களை தேடி போகும்போதும் நமக்கு வந்து ரொம்ப தெளிவு பிறக்கும். அதை விட்டுவிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இதை மாதிரி நான் நன்றாக இருக்கிறேன் கற்பனை பண்ணுறது வந்து பெரிய அளவில் உதவுறதில்லை. எப்படி உள்ளுக்குள்ளே இருக்க சாக்கடை இருக்க வரைக்கும் அந்த இடத்துல நாற்றம் இருக்கும், ஒரு செத்துப்போன எலி இருக்க வரைக்கும் அந்த இடத்துல நாற்றம் இருக்குமோ, அதை எப்படி வெளியிலேருந்து வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடித்து அந்த நாற்றத்தை போக்குறது சாத்தியம் இல்லையோ, அதே மாதிரி நான் வெறுமனே நான் நன்றாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நான் அப்படி நம்மளே கற்பனை பண்ணிக்கிறதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ என்ன காரணத்தினால நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நமக்கு இவ்வளோ துரத்து குழப்பம் இல்லை உடல்நிலை பாதிப்பு வந்துங்கிற அந்த காரணத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம சரி பண்ணிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு அந்த குழப்பமோ அந்த உடல்நலக்குறைவோ தொடராது. ஸோ உடல்நலக்குறைவுங்கிறது வந்து வர ஒன்றும் இல்லை, நம்ம உடம்போட இயக்கத்துக்கு நம்ம போதிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதிராக நடந்துக்கிறது தான் உடல்நல குறைவுக்கு காரணம். இந்த மனநலம் தொடர்பான பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, நாம் தேடாமல் அடுத்தவங்க சொன்னதை சரிவர விசாரிக்காமல் மறுக்கேள்வி இல்லாமல் அப்படியே நம்ம உள்வாங்கி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டது தான் பெரும்பாலும் மனசளவில் வரக்கூடிய பிரச்சனைக்கான காரணமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ஆரோக்கியமான சூழலும் உருவாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.